Hello viewers, I'm Maithili. In 11th physics, nature of physical world and measurement, example 1.15, we will see in the video. Question paarenga. Obtain an expression for the period of time t of a simple pendulum. The time period t depends on, so time period of t, edhalan depend agadana, mass m of the bob, length l of the pendulum, acceleration due to gravity. So t is directly proportional to enna kuduthirukanga, m, l, acceleration. Due to gravity, nala g. இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பவர்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ பவர்ஸ் தெரியாதனால ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஈக்குவல் டு உங்களை கொடுக்கும் போது ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கணும். அவங்க கான்ஸ்டன்ட் நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கே எம்ஏஎல் பி ஜி பவர் சி இருந்தால் கான்ஸ்டன்ட் கேவை என்னன்னு கொடுத்துருக்காங்க. டூ பை கொடுத்ததுனால நம்ம டூ பைன்னு எடுத்துக்கணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டூ பை எம் பவர் ஏஎல் பவர் பி ஜி பவர் சி. ஸோ டீயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா படி போடும்போது எம் எல்ஜி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ எம்எல்ஜிக்கு டி இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா எம்முக்கு என்ன எழுதணும், எம்முக்கு வந்து கான்ஸ்டன்ட்டை விட்டுருங்க. டைமென்ஷன் எழுதும்போது கான்ஸ்டன்ட் தேவையில்லை, கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டீங்கன்னா எம் வில் பி எம் கேபிட்டல் எம், லென்த்து வந்து லென்த்து தான், அப்போ எல் பவர் பி. கிராவிடேஷனல் கிராவிட்டி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க ஜி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்தீங்கன்னா எல் பவர் டி பவர் மைனஸ் டூ, எல் டி பவர் மைனஸ் டூன்றதை உங்களை ஞாபகம் வச்சுக்க நான் சொல்லியிருக்கேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எல் டி பவர் மைனஸ் டூ த ஓல் பவர் சி. இங்கே பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம லைஃப் டேர்ம்ஸை சால்வ் பண்ணால் எல் பவர் ஏ எல் பவர் பி ஆகிடும், எல் பவர் சி ஆகிடும். அப்போது மல்டிப்ளேயில் இருக்கும்போது நம்ம எப்படி எழுதலாம்னா பி ப்ளஸ் சி. ஒரு ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணுறேன், எல் பவர் பி இருக்குது, இந்த சியை உள்ளே கொண்டு வந்தால் ரெண்டுத்துக்குமே வந்துடும். இங்கே எல் பவர் சி இருக்குது, மல்டிப்ளேயில் இருக்கும்போது பவர் நம்ம ஆட் ஆகும், அப்போது எல் பவர் பி ப்ளஸ் சினாகவும் இங்கே டி பவர் மைனஸ் டூ சின்னு வரும். இப்போது நம்ம இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் டி மட்டும்தான் இருக்குது, எம்மும் எல்லும் இல்லாததுனால எம் பவர் ஜீரோ இல்லாத ஒரு விஷயம் இருந்தால் நம்ம ஜீரோ போட்டோன்னா இது வந்து ஒன்னு இருக்கும். ஸோ நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல, வெறும் டி மட்டும்தான் இருக்குது இங்கே, ஏன்னா எம் பவர் ஜீரோ ஒன்று, எல் பவர் ஜீரோ ஒன்று. இப்போ ஈக்குவேட்டிங் த பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்களேன். பவர்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஜீரோன்னு ஆகிடும். பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எல் எல் பவர் ஈக்குவேட் பண்ணும்போது பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நம்மளுக்கு ஜீரோன்னு வருது. டீயை ஈக்குவேட் பண்ணும்போது டி பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணோம், மைனஸ் டூ சி ஈக்குவல் டு இங்கே எதுவுமே இல்லைனா ஒன் இருக்குது, ஸோ ஒன்னு அடுறோம். அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ, ஏன்னா டிவைடில் வந்துடும். அப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மைனஸ் ஒன் பை டூ. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு இங்கே போகும்போது பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹாஃப்னு ஆகிடும். ஸோ இப்போ ஏபிசி மூணுத்துக்கான வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம டைரெக்டாக எடுத்து என்ன பண்ணிடலாம், டீயோட வேல்யூ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம எழுதிக்க முடியும். ஸோ டி பார்த்தீங்கன்னா டூ பை எம் பவர் ஜீரோ எல் பவர் ஆஃப் சி பவர் சாரி ஜி பவர் மைனஸ் ஆஃப் சிக்கு மைனஸ் ஆஃப். ஸோ நான் இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ டூ பை இது வந்து ஆஃப் வந்து ரூட்டுன்னு ஆகிடும், ரூட் எல் பை ஜின்னு இருக்கும், ஏன்னா பவர் ஆஃப் வந்து கீழே வந்துடும் ரூட்டுக்குள்ளே, ஏன்னா அதுவும் வந்து ஹாஃப் தான் இருக்குது அர்த்தம். பை ஒன் ஜி பவர் ஆஃப்னு வரும், ஜி பவர் ஆஃப் இஸ் நத்திங் பட் ரூட்டுன்னு வரும். ஸோ ரூட் ஜின்றது நம்ம டோட்டலாக ரூட் எழுதி போட்டுக்கலாம். இதுதான் டைமோட வேல்யூ, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.